வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பீங்க, ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவே, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு 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 ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், சரிங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆனனால என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். அப்புறமா கெட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நல்ல விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேருக்கு வந்து கொரோனா இருக்குது. அவங்க எனக்கே கால் பண்ணாங்க, சார் இப்படி ஆர்ஆர்பி பிஓ இப்போ டேட் இருக்கே சார், இன்னும் ஒரு 5-6 நாள் தள்ளி போனால் குவாரண்டைன்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் சார், நான் எக்ஸாம் எழுதிடுவேன் சார்னு நினச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது நல்ல விஷயம்தான், கரெக்டாக அவங்களுக்குலாம் இது நல்ல விஷயம்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு வந்து கொரோனா இருக்குது, ஸோ எங்கள் ஏரியாவே குவாரண்டைன் பண்ணிட்டாங்க இப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களே எக்ஸாம் எழுதலாம், நல்ல விஷயம்தான். இது ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் தான் நான் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன், இந்த டாபிக்லாம் கவர் பண்ணிடுவேன், அப்ளிகேஷனில் இந்த 2 மட்டும் நான் ஏன் மிஸ் பண்ணேன். ஸோ அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ இப்படி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் அவங்க ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ மூணாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பரவல் தடுக்கப்படும், சரிங்களா? மூணாவது நல்ல விஷயம் இதுதான் உங்களுக்கானது. ஸோ எல்லாருமே எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அவனுக்கு உயிரே போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ நான் உங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம் நடந்து ஃபெயில் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான், சரிங்களா? இதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, சரிங்களா? எல்லாரும் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா நல்ல விஷயம் தானே, சரியா? இதில் கெட்ட விஷயம் முக்கியமாக ஒன்றே ஒன்று நடந்திருக்கு. ஜாக்சன் சார் வந்து எக்ஸாம் வரும்னு சொல்லி வற்புறுத்தி படிக்க வச்சிட்டார், இதனால் ரொம்ப கேடு வந்துருச்சு எங்களுக்கு, ரொம்ப கெட்டது நடந்துருச்சு எங்களுக்கு, அப்படின்றதான் கெட்ட விஷயம் இங்கே, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரும் வரும்னு சொல்லி உங்களை படிக்க வைத்து விட்டேன், இந்த விஷயம் ஒரே விஷயம் தான் கெட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த 7 நாள் தள்ளி போனனால வந்து கெட்ட விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலை, சரிங்களா? பட் லைட்டாக சின்ன டிமோட்டிவேஷன் இருக்கதா மக்களே செய்யும். உங்களுக்கான ஒரு குட்டி கதை ஒன்று நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், சரிங்களா? அந்த ராஜா வந்து அவங்க சேனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு, எப்படி வந்து போரில் வரவங்களாம் எடுத்து வந்து சண்டை போடுறது, எப்படி ஜெயிக்கிறது, எல்லா யுக்திகளையுமே கத்தி கொடுக்குறாப்புல, சரிங்களா? கற்றுக் கொடுக்குறாப்புல, சரிங்களா? போர் தொடுக்க எழுத்தாப்புல தொடுக்க வரவங்க பார்த்தீங்கன்னா போருக்கு வரவே இல்லை, சரிங்களா? வர மாதிரியே வந்து ஜூவை கொடுக்குறாங்க, ஆனால் வரவே மாட்டாங்க, ஏதோ பதுங்கியே இருக்காங்க. ஸோ இந்த சேனை படைகள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவங்க வரப்போ வரட்டும், நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க வந்து அட்டாக் பண்ணி எல்லாரையுமே கொண்டு ராஜாவையும் கொண்டுடுறாங்க, சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு ஒரு ராஜா இருக்காராம், சரிங்களா? அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேனைகளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா எப்படி எப்படி ஃபைட் பண்ணுன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள அப்படியே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு போருக்கு, சரிங்களா? அப்போ எதிரணி, அதாவது எதிர் போர் தொடுத்து வரவங்க பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, ஜூவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஜுமாக்கா ஜூவா கொடுக்குறாங்க, ஸோ வரவே மாட்டுறாங்க போர் தொடுக்கிறதுக்கு. ஸோ ராஜா அந்த சமயத்தில் யோசித்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்க சேனைகளுக்கு ஒரு போர் தந்திரத்தை ஒன்று சொல்லி கொடுக்குறாரு, சரிங்களா? ஸோ அந்த தந்திரத்தை கேட்டதுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே, நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம், எவன் போர் தொடுத்து வந்தாலும் இனிமேல் நம்ம தான்டா வின்னு அப்படின்னு வந்து சேனைகள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி என்ன தந்திரத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு வேர்டை அவங்க சேனைகள்கிட்ட சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ அவங்களும் வந்து ஸோ எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான், ஸோ நம்மளால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு கற்றுக்கிற விஷயத்த போர் யுக்தியெல்லாம் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், எவன் வந்தாலும் முடிச்சுருவோம் அப்படின்ட்டு வந்து தயாராக இருக்கும்போது அவங்க நைட்டு ஜுமாக்கா ஜூன் வந்திருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் அடித்து புரட்டி போட்டு அப்படியே வந்து கேஜிஎஃப்ல கடைசி நம்ம யஷ் நிற்கிற மாதிரி வந்து ராஜா நிற்கிறாப்பில் வெற்றி அடைந்து. ஸோ இதன் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், எல்லா விஷயங்களுமே வந்து நன்மைக்கு தான், சரிங்களா? இந்த போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்றனால வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு வேஸ்ட் ஆகிட போகிறதில்ல, ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்னும் நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எல்லா நல்ல விஷயமும் இதில் இருக்கும்போது நீங்கள் இந்த சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வரலாம். நம்ம ஒன்றும் ஃபெயில் ஆகிடலையா,
நமக்கான பாஸ் பண்ணுறதுக்கான நேரம் லைட்டாக தள்ளி போயிருக்கு. அவ்வளோதான், நீங்கள் வந்து ஃபெயில் ஆன மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சில பேர்லாம் சார் நான் வெளியே போகலாமா வேணாமாலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டா இவ்வளவு நாள் நீ படிச்சுட்டு இந்த எக்ஸாம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வரப்போகிறதுக்கு எதுக்கியா எக்ஸாம் விட்டு நீங்கள் வெளியே போகணும் சரியா? ஸோ தயவு செய்து உங்களோட ஹோப்பை விடாதீங்க, உங்களுக்கான நல்ல டைம் கிடச்சிருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பரவல்கள் வதந்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் 19ஆம் தேதி வரும்னு சில பேர் பேசிக்கிறீங்க, கிளர்க்கு வந்து நடக்குமா நடக்காதான்னு பேசிக்கிறீங்க, IBPSPO போஸ்ட்பான் ஆகுமா அப்படின்லாம் பேசிக்கிறீங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் நமக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து RRBPO தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து அந்த போஸ்ட்போன் ஆயிருக்கு, ரிவைஸ்டு டேட்டுன்றதை RRBPOக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளர்க்கு IBPSPOக்கெலாம் எதுவுமே சொல்லலை சரிங்களா? அது மேபி நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டியாச்சு, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சிருச்சு சரியா? ஸோ அந்த ராஜா சொன்ன மாதிரி தான், எல்லாமே நன்மைக்கு தான் சரிங்களா? எல்லா விஷயமே நன்மைக்கு தான். ஒருவேளை வந்து உன் தலையில் எழுதிருக்கும், அதாவது உன் தலையில் என்ன எழுதிருக்கும்னா அந்த எக்ஸாமுக்கு போனால் உனக்கு கொரோனா பரவிடுன்ற மாதிரி இருக்கும் சரியா? ஆண்டவன் என்ன செய்கிறான், உனக்காக அந்த கொரோனா பரவக்கூடாது உனக்குன்றதுக்காண்டி கூட எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணலாம்ல, இப்படி திங்க் பண்ணு சரியா? திடீர்னு வந்து அந்த அதாவது உனக்கு ஏதோ ஆபத்து அந்த எக்ஸாமுக்கு போனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த தடவை போனால் நீ ஃபெயில் ஆயிடுவ, உன் மண்டையில் அப்படி கூட எழுதியிருக்கும், இவன் இந்த எக்ஸாம் எழுதும் போது ஃபெயில் ஆயிடணும்னு வந்து நமக்கு வந்து எவனாவது செய்வனை வச்சுருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனால் நமக்கு அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ போய் தரமாக எழுதலாம் எக்ஸாம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்க் எடுத்துக்கோங்க, ரொம்ப டீமோட்டிவேஷன் ஆகாதீங்க. சில பேர் கமெண்ட்கள் கூட போடலாம், அவனுக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த வழியெல்லாம் நாங்கள் எப்போ அப்போவே அனுபவிச்சிட்டோம். தேனா பேங்க்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அதாவது எக்ஸாம் போடுவேன் போடுவேன்னு சொல்லி ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட தருணத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, எக்ஸாம் நடக்க தான் போகுது சரிங்களா? எந்த பேங்க்கும் வந்து பிசிஏ கீழே வந்தெல்லாம் ஒன்றும் அவங்க கேன்சல் பண்ணல, நடக்க போகிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஸோ எல்லாமே நன்மைக்கு அப்படின்றத நினச்சிக்கோங்க. இன்னும் நல்லா நமக்கு டைம் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி. நம்ம சேனலில் 10:30 டமால் டமால் செஷன் இருக்குது, டெய்லியும் அதை பாருங்கள் சரிங்களா? நீங்கள் நம்பி பாருங்கள், எக்ஸாமில் அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சரிங்களா? கெட்ட விஷயத்த மறந்துடாங்க. என்ன கெட்ட விஷயம், ஜாக்சன் சார் எக்ஸாம் நடக்கும் நடக்கும்னு சொல்லி உங்களை படிக்க வச்சிட்டார், அதனால உங்களுக்கு கெடுதல் நடந்துருச்சு சரிங்களா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10:10